பேக் நலமுடன். முதல்ல ஒரு காலர் சென்னையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஷாலினி. எஸ், டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசுங்க, உங்களோட கேள்வி என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், நான் ஷாலினி பேசுறேன். பேசுங்கம்மா. என்னோட அம்மாக்கு வந்து stage 4 ஸ்டொமக்ல வந்து கேன்சர் இருந்துச்சு. சரி. அவங்களுக்கு வந்து கீமோதெரபி 6 கொடுத்துட்டாங்க. சரி. 6 முடிச்சிட்ட பிறகு ஒரு 5 மந்த்ஸ் வந்து she was okay. சரி. அவங்களுக்கு ஃபுட்ல ஹேபிட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீமோக்ளோபின் லெவலும் 13 மேலே தான் இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் 5 மந்த்ஸ் வந்து திருப்பி அவங்களுக்கு டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். சிடி ஸ்கேன்ல வந்து ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி லிட்டில் பிட் அந்த டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அகெயின் 6 கீமோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இதை வேற ஆப்ஷன் இல்லையா டாக்டர்? பொதுவாக இறப்பையில் வர்ற புற்றுநோய்க்கு சரியான வைத்தியம் இல்லை. ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அதை முழுசும் குணப்படுத்திக்கலாம். நீங்கள் சொல்கிறது 4வது ஸ்டேஜுங்கிறீங்க. 4வது ஸ்டேஜ்னால் லிவர்லேயோ லங்லேயோ போன்லேயோ அல்லது வயிற்றில் வேறு பாகத்துலேயோ பரவினதை தான் 4வது ஸ்டேஜ்னு சொல்கிறோம். கீமோதெரபி மூலமாக வியாதியை கட்டுப்படுத்திக்கலாம், கொஞ்ச நாள் தள்ளி கொடுக்கலாம், ஒரு சிரமம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். அது முதல்ல ஒரு 6 முறை கொடுத்ததில் உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்திருக்கு. இப்போ பழையபடி அது திரும்ப வியாதி வந்துகிட்ருக்கு. மறுபடி கீமோதெரபி கொடுக்கலாம். போன தவணை அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த தவணை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வைத்தியம் தான் மெயினாக பண்ணணும். கீமோதெரபி மூலமாக நம்ம முயற்சிக்கலாம், பட் அதில் ரொம்ப ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஒரு தவணைக்கு அப்புறம் 2வது தவணை கொடுக்கும்போது எதிர்பார்த்த அளவு இறப்பை புற்றுநோய் அவ்வளவு கட்டுப்படாது. அதனால் அவங்கள தொந்தரவு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு நிலைமை. இப்போ ஓகே டாக்டர். இன்னொரு காலர் இப்போ தஞ்சாவூர்லேருந்து லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் பாண்டியன். சார் பாண்டியன். ஹலோ டாக்டர். பாண்டியன் சொல்லுங்க. டாக்டர், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் டாக்டர். சரி. அப்பாவுக்கு கழுத்தில் கழுத்துல வந்து கட்டி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. திருச்சியில டாக்டர் காமிச்சேன், ஜிவிஎன் ஆஸ்பத்திரியில. சரி. திருச்சியில காமிச்சதுல இப்ப டாக்டர் வந்து இது கட்டி வந்து அதாவது கட்டி புறப்பட்டிருக்கு, இது கேன்சர் கட்டி தான் அப்படின்னாங்க. சரி. உணவு குழாயில இது இருக்கு. உணவு குழாயில இருக்கனால இதை வந்து ஆபரேஷன் பண்ண முடியாது. சரி. ஆப்ரேஷன் பண்ண முடியாது, கீமோதெரபி தான் கொடுக்க முடியுது. கீமோதெரபி ஒரு மொத்தம் 6 ஊசி போட சொல்லியிருக்காங்க சார். 4 ஊசி, இப்போ 3 ஊசி போட்டுதான், 4வது ஊசி போட்டதுக்கு அப்புறம் சரி ஸ்கேன் போட்டு பார்ப்போம், இது எப்படி கட்டுப்பட்டிருக்கா, என்னென்ன சுருங்கிருக்கா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சரி. இப்போ அதான் ஒரு டவுட், இப்போ டிவியில் அவங்க இதை பார்த்தேன் சார், அதான் கேட்போன்ட்டு அடிச்சேன் சார். ஆ, இப்போது நீங்கள் பண்ணுற வைத்தியம் சரிதான். முதல்ல கீமோதெரபி கொடுத்து அதை வியாதியை சுருங்க வைக்கணும். அடுத்தபடியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அல்லது ஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கதிர் சிகிச்சை மூலமாக அதை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். பொதுவாக உணவு குழாயில் கீழ்ப்பகுதியில் இருந்தால் அது சுலபமாக அறுவை சிகிச்சை மூலமாக அதை அகற்ற முடியும். மேல் பகுதியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனால் முதல்ல நீங்கள் இப்போ எடுத்துகிற கீமோதெரபி முடிச்சுட்டு அறுவை சிகிச்சை கதிர் சிகிச்சை பண்ணிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் தேவையான அறுவை சிகிச்சை பண்ணலாம், குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காலர் கரூர்லேருந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் பேகம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், என்னோட ஹஸ்பண்ட் போஸ்ட்கிரிகாய்டில் அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, உங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட்டட் கீமோ கொடுத்தீங்க, ஐஎம்ஆர்டியும் முடிச்சு பெட் ஸ்கேன் எடுத்து எண்டோஸ்கோப்பியும் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளியர் பண்ணிட்டீங்க. சரிம்மா. வந்து சார், இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து புதுசாக கேன்சர் வர்றவங்களை விட ஏற்கனவே கேன்சர் வந்தவங்களுக்கு திரும்ப திரும்ப கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா, அதுக்கப்புறம் வந்து இப்போ இவங்களுக்கு எதனால வந்துச்சுன்னு ஒரு தெரியணும் சார். இவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது, 37 இயர்ஸ் தான் அவருக்கு. ஆனால் ஃபேமிலியில் பார்த்தா அவங்க சிஸ்டருக்கு அப்புறம் அவங்க மாமா பொண்ணுக்கு இப்படி ஒரு 3 பேருக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்தில் இப்போ 3 பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. இப்போ இவங்களோட கேன்சர் வந்து ஹெரிடிட்ரியா சார், அது எப்படி அது திரும்ப நாங்கள் அதுக்கு எப்படி எல்லாம் வராமல் தடுத்துக்கணும் சார்? அதாம்மா, இப்போ இவருக்கு குணமானது நல்ல விஷயம். உங்கள் குடும்பத்தில் பல பேருக்கு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10% வந்து குடும்பத்திலேருந்து வர்ற வியாதியாக இருக்குது. உங்கள் குடும்பமும் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கலாம். நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதெல்லாம் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக
பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகம், கர்ப்பப்பை, அதுபோக வயிறு உணவு குழாய் சம்பந்தமானது. ஆண்களுக்கு நுரையீரல், உணவு குழாய், தொண்டை மூக்கு, ப்ராஸ்டேட், இந்த மாதிரி இதுகளெல்லாம் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள்லையும் நம்ம மற்ற பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றிக்கணும். புகையிலே கொடுக்கக்கூடாது, நம்ம மது அருந்தக்கூடாது, வறுத்த உணவு உண்ணக்கூடாது. க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோமே, பச்சை காய்கறிகள் பழங்கள் ரெகுலராக நிறைய சாப்பிடணும். தினந்தோறும் நல்ல ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங் போகிறது முக்கியம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வராமல் இருந்துக்கலாம், அப்படி வந்தாலும் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்திக்கலாம். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, புற்றுநோய் வந்தவங்களுக்கே மறுபடியும் வரலாமான்னு சொல்லி, வரணும்னு கட்டாயம் இல்லை. மறுபடியும் அவங்களுக்கு மற்றவங்க மாதிரி தான், மற்றவங்களுக்கு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் கேன்சர் வரலாங்கிற மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டால் அந்த சான்ஸ் கம்மி. ஓகே டாக்டர். ஸோ குடியாத்தம்ல இன்னொரு காலர் லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம், நானே சேகரன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, ஒரு கேள்வி என்னன்னு சொல்லுங்க தனசேகர். இல்லைங்க மேடம், அதாவது வந்து யார் ஒரு புற்றுநோய் வருதுன்னா எப்படிலாம் அறிகுறியை தெரியும் கண்டுபிடிக்கலாம்? ஓகே, கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் வர புற்றுநோயோட அறிகுறிகள் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ பொதுவாக புற்றுநோயுடைய அறிகுறிகள் வந்து அந்தந்த உறுப்பில் உள்ள அறிகுறிகள் தான். உதாரணமாக இருமல், சளி, சளியில் ரத்தம், மூச்சு வாங்கிறது, நெஞ்சு வலி, இந்த அறிகுறிகளெல்லாம் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறிகள். டிபிக்கும் அதே அறிகுறிகள் தான். ஸோ நுரையீரலுக்குன்னு வர்ற அறிகுறிகள் தான் கேன்சருக்கும் உள்ள அறிகுறிகள். ஒரே இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலே அந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம போய் நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ வயிறு எடுத்துக்கிட்டோம்னா, வயிற்றில் அல்சர் இருந்தாலும் சரி, கேன்சர் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அறிகுறிகள் வந்து பசி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் வாந்தி வர மாதிரி ஃபீலிங் இருக்கும், சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், வாந்தி வரலாம், வாந்தியில் ரத்தம் வரலாம், வயிற்று வலி இருக்கும், இந்த மாதிரி அறிகுறிகள் அல்சருக்கும் வரும், அதே சமயத்தில் வயிற்றில் வர்ற புற்றுநோய்க்கும் வரும். அதனால் அந்தந்த உறுப்புக்குள்ள அறிகுறிகள் தான். அது உதாரணமாக மலக்குடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலை பிடிப்பு இருக்கலாம், அல்லது டயரியா, வேதி ஆகிக்கிட்டு இருக்கலாம், அதில் ரத்தம் வரலாம், மலத்தில் ரத்தம் அல்லது சீதம், இதுதான் மலக்குடலில் வர்ற புற்றுநோய்க்குள்ள அறிகுறிகள். ஸோ அந்தந்த உறுப்புக்குள்ள அறிகுறிகள் தான், அது நமக்கே தெரியும். எந்த இதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே தொடர்ந்து அது இருந்தால் நம்ம அது என்னென்னு பார்த்துக்கிறது நல்லது. டாக்டர், ஸோ இன்னொரு காலர் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி. ஹலோ, வணக்கம் லக்ஷ்மி, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்குங்க. சரி, கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ரைட். இப்போ தொடர்ந்து மூணு வருஷமாக மருந்து எடுத்துக்கிறோங்களா? மருந்து பொதுவாக மார்பக புற்றுநோய் வந்து இந்த பெண்களுடைய ஹார்மோன்ஸ் கட்டுப்பட்டது, அதனால் அதுக்கு ஆன்டி ஹார்மோன் சொல்கிறோம், லெட்ரசால் அல்லது டமாக்சிஃபன் அந்த மாதிரி ஒரு மருந்து. அஞ்சிலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் அது எடுத்துக்கத்தான் வேணும். அதனால் இப்போ மூணு வருஷம் ஆயிருக்குங்கிறீங்க, இன்னொரு நாலு வருஷம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டால் நல்லது. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் ஒரு கீமோதெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்குலாம் அப்புறம் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது? பொதுவாக எல்லா வைத்தியத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு. அறுவை சிகிச்சையில் நம்ம அந்த பாகத்தை இழக்கிறோம், அதுதான் அதனுடைய மெயின் சைட் எஃபெக்ட்டு. கதிர் சிகிச்சையில் வந்து என்ன தான் நம்ம எவ்வளவு கவனமாக ரேடியேஷன் கதிர் சிகிச்சை கொடுத்தாலும் அந்த புற்றுநோய் போக பக்கத்தில் இருக்க பகுதிக்கும், அந்த புற்றுநோய் வயிற்றில் உள்ளே இருந்தால் அது போகிற வழியில் உள்ள தசைகளுக்கும் அந்த கதிர் இயக்கம் பாதிக்குது, அதனால் பக்க விளைவுகள் வருது. உதாரணமாக தொண்டை கழுத்தில் வர்ற புற்றுநோய்க்கு நம்ம கதிர் இயக்கம் மூலமாக வைத்தியம் பண்ணோம்னா அங்கே எரிச்சல், வேக்காடு, முழுங்குறதில் சிரமம், எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கிறது, ருசி தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பக்க விளைவுகள் நம்ம பார்க்குறோம். கீமோதெரப்பியில் பொதுவான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து முடி கொட்டுறது, வாந்தி வர மாதிரியான ஒரு ஃபீலிங், சம்டைம்ஸ் பேதி கூட வரலாம், உடம்பு கொஞ்சம் அசதி ஆகலாம், கல்யாணமான புதுசில் சின்ன வயசில் போடுறவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக இந்த பக்க விளைவுகள், நிறைய பக்க விளைவுகள் வந்து ரிவர்சிபிள், கம்ப்ளீட்டாக திரும்பி நார்மல் ஆயிரும். அதுக்கான மாற்று மருந்துகள், மாற்று வழிகள் இந்த காலத்தில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மூணு வைத்திய முறையிலையுமே பக்க விளைவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் பெருமளவில் நடக்கிறதுனால இன்றைக்கி கேன்சர் வைத்தியத்தை பற்றி ரொம்ப நம்ம பயப்பட வேண்டாம் அந்த நிலையில் இருக்கோம். இப்போ ஓகே டாக்டர், ஸோ தலையின் கழுத்து பகுதியில் வரக்கூடிய கேன்சருக்கு வந்து ஏதாவது இப்போ புதுசாக வேக்சின்ஸ் ஏதாவது வந்திருக்கு, அந்த சர்விக்கல் கேன்சருக்கு வந்திருக்க மாதிரி ஏதாவது வேக்சின்ஸ்? ஓரோஃபேரிங்ஸ்னு சொல்கிற கேன்சர் வந்து ஒரு வகை வைரஸ்னால் வருது, ஹெச்பிவி வைரஸ். அதே வைரஸ் தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் வருது. அதுக்கான வேக்சின் இதுக்கும் கொடுக்கலாம். பட் பொதுவாக எல்லாத்துக்கும் வர்ற கேன்சருக்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், ஸோ பிரெயின் டியூமர் பற்றி பேசும்போது பிரெயின் டியூமர் எதனால் ஒருத்தங்களுக்கு வருது அண்ட் அதை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும்? பிரெயின் டியூமர் சரியான காரணம் கண்டுபிடிக்கலாம். பொதுவாக 100 பேருக்கு கேன்சர் வந்தால் ஒரு ஆளுக்கு அல்லது 2 பேருக்கு தான் பிரெயின் டியூமர் வருது. அதனுடைய அறிகுறி முக்கியமாக தலைவலி, வாந்தி, மயக்கம், இதுக்கு தான் பொதுவான அறிகுறிகள். அப்புறம் பிரெயினில் எந்த பாகத்தில் கட்டி வருதோ அதுக்கான அறிகுறி. உதாரணமாக பிரெயின் நம்ம கையை கட்டுப்படுத்துகிற பகுதியில் வந்துச்சுன்னா கை செயல் இழக்கும், கையில் உணர்ச்சி இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி பிரெயினில் எந்த பகுதியாக பாதிக்கப்படுதோ அந்த பகுதிக்குள்ள அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸ்கேன் பண்ணி ரொம்ப சுலபமான முறையில் இந்த காலத்தில் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் அண்ட் சிடி ஸ்கேன். அறுவை சிகிச்சை ஒரு முக்கியமான ஒரு வைத்தியம். அதை விட முக்கியம் கதிர் இயக்கம். கதிர் இயக்கம் மூலமாக பெரும்பாலான கட்டிகளை நாங்கள் வைத்தியம் பண்ண முடியுது. கீமோதெரப்பி ஓரளவு தான் பண்ண முடியும். கீமோதெரப்பி காரணம் வந்து நம்ம கொடுக்குற மருந்து ரத்தத்திலேருந்து மூளைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைச்சி, 4-5 புற்றுநோய் மருந்துகள் தான் அந்த ரத்தத்தை கடந்து மூளைக்குள்ளே போகுது. அந்த மருந்துகளை கொடுத்து கட்டியை சிறுசாக்குறோம். ஆனால் அடிப்படையாக பிரெயின் டியூமர் வந்தால் பொதுவாக குணமாகற சான்ஸ் கம்மி தான். மற்ற புற்றுநோயை விட பிரெயின் டியூமர் வந்துச்சுன்னா அதனுடைய வாய்ப்பு கம்மி. 3 விதமான மெத்தடையும் நம்ம உபயோகப்படுத்தினாலும் 100 பேருக்கு 10-15% தான் நம்ம குணப்படுத்துகிறோம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் வந்து உங்களோட பிஸியான ஸ்கெட்யூலில் டைம் எடுத்து வந்து கலந்துக்கிட்டு நேர்களோட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் வரக்கூடிய புற்றுநோய்கள் மற்றும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து அவர் சொன்ன பல விதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் வரும் திங்கள் அன்று ஒரு பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.